ஸ்பின்னி எக்ஸ்பேண்ட்ஸ் இட்ஸ் ப்ரெசன்ஸ் இன் சென்னை வித் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஹப் ஸ்பைனி பார்க் இன் சென்னை. ஃபவுண்டட் இன் 2015, ஸ்பின்னி இஸ் அ யூஸ்டு கார் ரீட்டெயிலிங் பிளாட்ஃபார்ம் தட் எய்ம்ஸ் டு பிரிங் அபவுட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் கன்வீனியன்ஸ் இன் த கார் பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் இன் இண்டியா. As a testimony of Spinney's commitment to transparency and quality, every car on the Spinney platform comes with a 200-point inspection checklist, a 5-day no-questions-asked money-back guarantee and a 1-year after-sales warranty. Spinney has 57 car hubs and is operational in 22 cities including Delhi, Noida, Bangalore, Mumbai, Pune, Chennai, Kolkata among other. With the continuous mission to strengthen innovation and earn trust by improving the car buying and selling experience in Tamil Nadu, Spinney, India's leading full-stack used car platform, has expanded its fifth Spinney Park and experimental hub located in OMR, Chodinganallur, Chennai. The new facility is spread across a total area spanning 2 acres and can board a huge assortment of cars, including over 400 Spinney assured budget and max luxury cars, in addition to an inventory of over 100 cars from Spinney Car Hub located in Nexus Vijaya Mall. The park provides an open experience for visitors and customers to freely explore, select and test drive their preferred cars. Spinney Park serves an unparalleled customer car buying experience spanning across 2 acres with an assortment of over 400 Spinney assured budget and max luxury cars. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சரவணன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹப் மேனேஜர்னு சொல்லுவோம், ரமேஷ். இவர் வந்து நம்மளுடைய ஹப் ஆப்ஸ் மேனேஜர் அஜித். ஸோ ஸ்பின்னியுடைய இந்த கிளைக்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. பொதுவாக ஸ்பின்னி வந்து பார்த்தீங்கன்னா 2015 ஒரு ப்ரீ ஓன்டு கார்ன்ற செக்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க. இவங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குர்கான் பேஸ்ட் கம்பெனி. ஸ்பின்னியோடைய முதல் பிரான்ச் வந்து டெல்லி என்சிஆரில் ஸ்டார்ட் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் பெங்களூர், ஹைதராபாத், புனே, மும்பை, தென் அகமதாபாத், சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஸ்டார்ட் பண்ணுது. தென் அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர், கோயம்புத்தூர், சண்டிகர், லக்னோ, தென் ரீசெண்டாக கொச்சியிலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த யூஸ்டு காருடைய மார்க்கெட்டுடைய வளர்ச்சி வந்து உலகளவிலே வந்து மிகவும் அதிகமாக இருக்குது போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம். ஏன்னா நிறைய ப்ரொடக்ஷனுடைய டைம்லாம் கம்மியாகுதுன்றதால மக்களுடைய விருப்பம் வந்து யூஸ்டு காராக இருக்கு. ஏன்னா உடனே போய் கிடைச்சிரும், நீங்கள் உடனே போயிட்டு எந்த மார்க்கெட்லையும் எடுக்கலாம். பட் ஸ்பின்னியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு வித்தியாசமான யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லலாம், நம்மக்கிட்ட வந்து எடுக்கிற எல்லா கஸ்டமருக்குமே 1 இயர் என்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொடுக்குறோம். இது எல்லா இடத்துலையுமே கவர் ஆகும். இந்தியாவில் நீங்கள் எங்கே போனாலும் தென் 5 நாளில் உங்களுக்கு கார் பிடிக்கலை, உங்களுக்கு வந்து எந்த ரீசனாக இருந்தாலும் சரி பிடிக்கலன்னா நீங்கள் கார் ரிட்டர்ன் பண்ணிடலாம், மொத்த அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் பண்ணிடலாம். தென் அஸ் அ கஸ்டமராக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன்லேருந்து நம்மளே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். லைக் வீட்டுக்கே நீங்கள் டெஸ்ட் ரைஸ் புக் பண்ணலாம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து காரை காமிப்போம், கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை பார்க்கலாம், ஃபீல் பண்ணலாம். தென் பிடிச்சிருக்கு அப்படின்னா மினிமம் புக்கிங் அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் காரை வந்து ஒரு 3 நாள் உங்களுடைய ரிசர்வேஷன் வைக்கலாம், அந்த காரை யாருக்கும் காமிக்க மாட்டோம். இது வெளியே வந்து நிறைய பேர் பண்ணுறது இல்லை. ஸோ இதுக்கடுத்து உங்களுக்கு லோன் தேவைப்படுதுன்னா உங்களுடைய ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. தென் டவுன் பேமெண்ட் மட்டும் நீங்கள் கட்டினாலே போதும், பேலன்ஸ் இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே ஸ்பின்னி பார்த்துக்கும். தென் இன்சூரன்ஸ் அகெயின் வீட்டுக்கே வந்து டெலிவரியுமே கொடுக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 இடத்துல வந்து ஸ்பின்னி இப்போ கரண்ட்ல இருக்கு. இந்த பார்க்குன்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூனிக் கான்செப்ட், மற்ற எந்த டீலர்ஸுமே பண்ணலை. ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல ஆரம்பிச்சோம், கிட்டத்தட்ட 10-15 ஏக்கர். தென் அதுக்கடுத்து புனே, தென் அகெயின் அகமதாபாத், தென் லாஸ்டாக கொச்சி, இப்போ இந்த சென்னை பிரான்ச்சை ஆரம்பிச்சிருக்கோம். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 நம்ம ஸ்பின்னியை ஸ்டார்ட் பண்ணோம் வடபழனியில். அதோடைய ஒரு நல்ல அப்ரோச் நல்லாவே இருந்தது. கிட்டத்தட்ட 3-4 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 300-400 காசு சேல் பண்ணிட்டுருக்கோம். இப்போ கரண்ட்டாக ஸ்பின்னியில் சென்னையில் மட்டுமே வந்து ஒரு 400 காசு சேல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த யூஸ்காருடைய விருப்பம் வந்து கஸ்டமர் நிறைய இருக்குன்றதால அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இந்த செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 காசு உங்களால் ஈஸியாக பார்க் பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி ஸ்பின்னில ஏன் நான் கார் எடுக்கணும்னா கஸ்டமர் சர்வீஸ், நம்மளுடைய சென்ட்ரிக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டமருக்கு உண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன். தென் ஒரு காரை எடுத்து அப்படியே கொடுக்கறது இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃபர்பிஷ்மெண்ட் பண்ணியிருக்கோம்,
இங்கே சென்னையில் ரெட் ஹில்ஸ் நம்மளுக்கு தனியாக கிட்டத்தட்ட ஒரு 25 ஏக்கரில் ரிஃபர்பிஷ்மெண்ட் சென்டர் இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வேலை செய்கிறாங்க. இங்கே ஆஸ் அ ஸ்பின்னியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருப்போம். ஸோ வேலை வாய்ப்புகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக் அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே எவால்வ் ஆயிடுச்சு. கரண்ட்ல வந்து செகண்ட் ஹேண்ட் காருடைய மார்க்கெட்டுடைய நெட் வொர்த் லைக் குளோபல் வைஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் பில்லியன் கிட்ட இருக்கு. அதுக்கு சாரி 2 பாயிண்ட் ட்ரில்லியன் கிட்ட இருக்கு. அது மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும் தான் வந்து எக்ஸ்பெக்டேஷனே இருக்கு. அடுத்த 2027க்குள்ள இது ரெட்டிப்பாகுன்றது தான் வந்து ஒரு கணிப்பாகவே இருக்கு. ஸோ இங்க வந்து நிறைய லோக்கல் ஃப்ளேவர்ல டீலர்ஸ்லாம் இருந்தாலுமே உங்களுக்கு அஸ் அ கஸ்டமராக நான் வாங்கும்போது எந்த ஒரு இடர்பாடுமே இருக்காது. நீங்கள் காரை நம்பி எடுக்கலாம். நம்மக்கிட்ட வந்து ரெண்டு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அஷ்யூர்டுன்னு சொல்லுவோம், பட்ஜெட்னு சொல்லுவோம். அஷ்யூர்டில் வந்து ஆல்மோஸ்ட் நியூ கார் மாதிரியே தான் உங்களுக்கு. ஒரு புது காரில் போய் நீங்கள் பார்க்கும்போது எந்த ஒரு ரிப்பேர் ஒர்க்குமே இருக்காது இல்லைங்களா. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி காசு இருக்கும். பட்ஜெட்டில் போது கொஞ்சம் லைக் மேபி ஒரு டோர் மாற்றிருக்கலாம், இல்லை ஒரு பஞ்சர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும், டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா. ஸோ அந்த கார் சேலிங் இருக்கும். பட் ஸ்டில் ரெண்டு காருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 1 இயர் வாரண்டி அப்படின்றது, என்ஜின் கியர் பாக்ஸ், 1 இயர் மெக்கானிக்கல் வாரண்டின்றது, எந்த ஒரு கார் எடுத்தாலுமே சரி, அது 3 லட்ச ரூபாயில இருந்தாலும் சரி, 30 லட்ச ரூபாயில இருந்தாலும் சரி, எல்லா கஸ்டமருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது அப்ளிகபிள். பிளஸ் சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து ரெண்டு ஹப்புமே சேர்த்து 600 கார்கள் கிட்ட இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 2.5 லேக்ஸ்ல இருந்து 30 லேக்ஸ் வரைக்கும். ஸோ அஸ் அ செல்லரா நீங்க கார் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம். வீட்டுக்கே வருவோம். 30 கிலோமீட்டர் வரைக்கும் வீட்டுக்கே வந்து வண்டியை இன்ஸ்பெக்ட் பண்ணி ஃப்ரீ இன்ஸ்பெக்ஷன் தான். மற்ற எந்த ஒரு காம்படிட்டருமே அதை ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. நீங்கள் வண்டியை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். என்னுடைய வண்டியை இப்போ கரண்ட்ல என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லி ஃப்ரீ இன்ஸ்பெக்ஷன்ஸ் யாருமே மார்க்கெட்ல தர முடியாது. ஸோ அதையும் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பெட்டர் ப்ரைசிங் கிடைக்கும். அகெயின் பேமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்டான பேமெண்ட். அஸ் அ செல்லராக இருக்கும்போது மார்க்கெட்ல என்ன ஒரு பிரச்சனை இருக்கா, யூஸ்டு கார்ல அந்த வண்டியை விற்றதுக்கு அப்புறம் அது நேம் டிரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையான்ற ஒரு தெளிவே இருக்காது. மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்பின்னியில் நீங்கள் காரை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நேம் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக ஆகுன்ற உத்தரவாதமும் ஸ்பின்னி தருது. நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்பின்னியை ரீச் பண்ணி என்னுடைய வண்டியோட ஸ்டேட்டஸ் என்ன, நான் இந்த நாளில் விற்றேன், இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ன்றது கேட்கலாம், நம்மளால் சொல்ல முடியும். சில கார்கள் வந்து இல்லை இன்னும் விற்கலை, இப்போ தான் எடுத்திருக்கோம், 1 மாதம் தான் ஆகுது, இன்னும் விற்காமல் இருக்குன்னா நீங்கள் எங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஷோரூம்ஸ்க்கு வந்து வண்டியை பார்க்கலாம். அது உங்கள் வண்டி, நீங்கள் விற்றுருக்கீங்க, அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுவும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆஸ் அ செல்லராக நீங்கள் வண்டி விற்க போகும் உங்களுக்கு அதுவுமே பெனிஃபிட்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம கோயம்புத்தூர்லேயும் இருக்கும், அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸாக. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.